கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா! எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:11 வாசிப்போமா? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். அடுத்து சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. முதலாவது மேய்க்கிற ஆண்டவர், அடுத்து சொல்லுகிறார், என்னுடைய தொழுவத்தில் இல்லாத வெளியே போன ஆடுகள் நிறைய உண்டு, அவைகளையும் நான் சேர்க்க வேண்டுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் புயத்தினால் சேர்த்து என்று சொல்ல, முதலாவது மேய்த்து, ரெண்டாவது சேர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் குடும்பங்கள், உங்கள் தொழுவத்திலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் ஃபேமிலியிலிருந்து பிரிந்து போன பிள்ளைகள், சிதறடிக்கப்பட்ட பிள்ளைகள், பிசாசு தந்திரமான வார்த்தைகளை சொல்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து, சரியான அணுகுமுறை இல்லாமல், சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் பிசாசு சிதறடித்த உன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் சேர்க்கிற மேய்ப்பன். வாசிக்கலாம் மத்தேயோ 18:12-13 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னது யாருன்னா, நல்ல மேய்ப்பனாகி இயேசுவே தன்னுடைய வாயாலே இந்த வார்த்தைகளை தன்னுடைய சீடர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க, இல்லை 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அதில் ஒரு ஆடு சிதறடிக்கப்பட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் 7 பேர் இருந்து, இல்லைன்னா 5 பேர் இருந்து, 4 பேர் நல்லா இருக்கிறீங்க, ஒரே ஒருத்தன் மட்டும் லைஃபு சிதறஞ்சி போய் ஆண்டவருக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்கி, படிப்பை பாழாக்கி, வாழ்க்கையை பாழாக்கி, ஏதோ அவனுடைய வாழ்க்கை இருளடைந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய கண்ட்ரோலில் அழகாக வளர்ந்துட்டு இருக்கிற இந்த 99 ஆடுகளை காட்டிலும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற, ஓகே நல்லபடியாக போயிட்டு இருக்கிற இந்த 4 பிள்ளைகளை விட்டுட்டு காணாமல் போன சிதறடிக்கப்பட்ட ஒரு பிள்ளையின் மேலே அவன் அவ்வளவு கரிசனை உள்ளவனாயிருப்பான். அவனை தேடி கண்டுபிடித்து வருகிறது வரைக்கும் அவனுக்கு தூக்கம் இருக்காது. அப்படி அவனை கண்டுபிடிச்சா, சிதறிப்போன அந்த ஆடை திருப்பி கண்டுபிடிச்சி அவன் எப்படி அப்படியே தூக்கிட்டு வருவான், எப்படி கொண்டு வருவான், சந்தோஷமாக தூக்கிட்டு வருவானா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ. உங்கள் வீட்டிலிருந்து சிதறிப்போன ஏதோ ஒரு ஆடு, அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் புருஷனாக கூட இருக்கலாம், சிதறிப்போன ஆடு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உங்கள் தொழுவத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் சிதறிப்போன ஆடு எது? அதை இப்போ நீங்கள் நல்ல மெய்ப்பு நடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, எல்லா ஆடுகளும் பரவாயில்ல, ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுச்சு, நல்லபடியாக இருக்குது, ஆனால் இந்த ஒரு ஆடு மட்டும் சிதறி போச்சு, அதை குறித்து எங்கள் எல்லாருக்கும் ஒரே துக்கம். சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் மட்டும் சொல் பேச்சு கேட்காம மனம் போன போக்கில் நடந்து தன்னுடைய வாழ்க்கையை சிதறடித்தா அந்த முழு குடும்பத்தினுடைய மனமும் அதை குறித்து ரொம்ப துக்கமாக இருக்கும். ஏன்னா அவனுடைய லைஃப் சீரழிந்து போய்விட்ட, சிதறப்பட்ட அந்த ஆடை தேடாமல் இருப்பானோ. அப்படின்னா அந்த ஆட்டை அப்படியே அவங்க அப்பா விட்டுருவாரா, இல்லைன்னா அந்த தாய் விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் தொழுவத்தில் கொண்டு சேர்த்து மற்ற பிள்ளைகளோடு சேர்த்து வச்சுட்டு தான் நான் சாகணுன்றதில் அவங்க ரொம்ப குறியாக இருப்பாங்க.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்சு சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் குடும்பம் உண்டு. அங்கே 4-5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சண்டை போட்டுட்டு தனியாக போயிட்டார். தனியாக போனதுக்கு பிறகு மற்றவங்க எல்லாம் நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாயார் சாகிறதுக்கு முன்னால் செய்த அடுத்த நாள் அவங்க இறக்குறாங்க. முந்தின நாள் ரொம்ப நல்ல தாயார், நல்லா ஜபிக்கிற தாயார். கடைசி வரைக்கும் ஐயோ இவனுங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கானே, இவன் மட்டும் வெளியே போயிட்டானே, இவன் எப்படியாவது இதில் கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு போகணுமேன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. இங்கே சாக கிடக்கிற நேரத்தில் கூட நான் பார்க்க மகன் வர்றார். வரும்பொழுது மற்ற சகோதரர்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த அம்மா அந்த சகோதரனை, அந்த சிதறி போன குடும்பத்தை விட்டு பிரிந்து போன அந்த பிள்ளைய மற்ற பிள்ளைகளோடு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஆண்டவருக்குள்ளே இளைப்பாறினார்கள். எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை. யோசித்து பாருங்கள், அந்த தாய் சாகும்போது கூட ஐயோ அந்த ஒரு ஆடு மட்டும் சிதறி போச்சே, அந்த ஒரு ஆடு மட்டும் மந்தையில் இல்லையே, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே, இவர் மட்டும் தனியாக போயிட்டார். கடைசி அந்த சாக கிடக்கிற நேரத்தில் கூட அதுதான் அவங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்பு. கடைசி அந்த தாயை பார்க்க வர்றார் அவர். அம்மா சாக கிடக்கிறாங்க செய்தி வந்தது. அம்மாவை பார்க்க வந்தார். அந்த தாயினுடைய ஒரே ஆசை என்ன, இந்த சிதறி போன ஆடு இந்த குடும்பத்தோடு இணைஞ்சிருச்சுன்னா அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நிம்மதி பெருமூச்சு விடுவேன். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் அதே போல் சிதறி போன ஆடு ஒன்று கிடக்கிறதல்லவா, சண்டை போட்டுட்டு போன ஆடு ஒன்று கிடக்கிறதல்லவா. ஒருவேளை திருமணம் ஆனதற்கு பிறகு மனைவி மூட்டி விட்டு பிரிச்சுட்டு போனாலும் இருக்கலாம், இல்லை அவராகவே பிரிஞ்சு போனதாக இருக்கலாம். எந்த ரூபத்தில், யார் ரூபத்தில், என்ன மோசடினால், இல்லைன்னா எந்த தந்திரத்தினால, எந்த புரிந்து கொள்ள முடியாததுனால போனாரோ, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. ஆண்டவர் மனசு வச்சா புரிந்து கொள்ள வைத்து அழைத்து கொண்டு வருவான், உணர வைப்பார். சில நேரங்களில் நல்லதுக்கே சகோதரன் சொல்லிட்டு இருப்பான், அண்ணன் நல்லதுக்கு சொல்லுவான், ஆனால் அந்த பிசாசு தம்பிகிட்ட அதை எதிர்த்து மாற்றி 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 புரிஞ்சுக்க வைக்கும். அக்கா நல்லதுக்கு சொல்லுவாங்க, ஆனால் பிசாசு அதை மாற்றி மாற்றி அவனை புரிஞ்சுக்க வைக்கும். புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, தவறுதலான புரிந்து கொள்ளுதல். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஏன் குடும்பம் சிதறடிக்கப்படுகிற, ஏன் புரிகிறது, தவறான புரிந்து கொள்ளுதல். நல்ல கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொள்கிற நிலைமை இல்லை. எதுக்காக அவங்க சொன்னாங்க, எதுக்காக திட்டினாங்க, எதுக்காக பேசுனாங்க, எதுக்காக கத்துனாங்க, எதுக்காக அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளுதல் இல்லை. அந்த புரிந்து கொள்ளல் இல்லைன்னு பிசாசு என்ன பண்ணுவோம், எப்படா குடும்பத்தை சிதறடித்து வெளியே கொண்டு போகலாம், அப்படிப்பட்ட தந்திரத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுதல், இன்றைக்கு நல்ல புரிந்து கொள்ளுதலின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக, நான் ஆசீர்வதிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்தினுடைய ஆத்மாவும் கர்த்தருக்குள்ளால் போய் சேரணும் என்பது ஆண்டவருடைய திட்டம். சில நேரங்களில் மனைவிமார்கள் வந்து சில குடிகார புருஷர்களை பற்றி என்கிட்ட பேசுவாங்க, அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அடித்தார், பிடிச்சார், என்ன இது பண்ணார், சிகரெட் சூடு வச்சார், எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கொடுமை தான். அதனால் நான் அவரை விட்டுடலான்னு இருக்கிறேன், என்னை என் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லிடலான்ட்டு இருக்கிறேன், டைவர்ஸ் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த நேரங்களில் எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்மை, அனுபவித்ததெல்லாம் உண்மை, ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த ஆத்துமா பரலோகத்தை இழந்துடும், ஆண்டவர் கொடுத்துருக்கிற நித்திய வாழ்க்கை இழந்துடும். அந்த ஆத்மாவுக்கு யார் பொறுப்பு, உங்கள்கிட்ட தானே கொடுத்தார் ஆண்டவர். அதனால் தியாகமாய் சில காரியங்களை அனுபவித்து கொண்டு நீ வெளியே அனுப்புனீனா இன்னும் ஒஸ்டாயிடும், அந்த ஆத்மா அழிந்தே போயிடும், அது பாதாளத்துக்கு போயிடும். அந்த ஆத்மாவை ஒன்றை நம்பி கொடுத்தனேன்னு நாளைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார். அதை கேட்டு எத்தனை மனைவிமார்கள் மனம் திரும்பி புருஷன் அடித்து கொன்னாலும் பரவாயில்லை என்ன வச்சுருக்கிறவங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அப்படி தியாகமாய் வாழ்கிற அந்த தாய்மாருடைய கண்ணீரை துடைக்கும்படி அந்த ஆட்டை சரி செய்து குடும்பத்தில் கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப மக்கர் பண்ணும், ஆ ஓ அட்டி எல்லாம் தூக்கி போட்டு அடிப்பாங்க, மதிப்பாங்க, எல்லாம் வாங்க, அந்த அம்மா எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். ஆனால் ஒரு நாள் ஒரு அப்போ கூட அந்த ஆடு ஒரு நாளும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, அது நஷ்டமாயிடக்கூடாது. ஆத்மா அதில் கரிசனையாக இருப்பாங்க. என்னாகும், சில நாட்களுக்குள்ளால் ஆண்டவரை நேரடியாக நிர்பந்தமாய் அவர்களை சந்திப்பார். ஆண்டவர்களை சந்தித்து அவங்கள உணர வச்சு கொண்டு வருவார். ஊதாரி மைந்தனை குறித்து உங்களுக்கு தெரியும்,
அப்பாட்ட சண்டை போட்டுட்டு அவனுடைய குடும்பமே சிதறி போச்சு. அவ்வளோதான், எல்லாம் இருந்தது, ஆனால் பிள்ளை இல்லையே, இளைய பிள்ளை இல்லையே. ஒரு பெரிய ஊனம் தானே அந்த தகப்பனுக்கு. அந்த பிள்ளை இல்லைன்னா அது நொண்டிக்கால் குதிரை மாதிரி தான் இருக்கு. அவருடைய மனசு ஊனம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவர் எப்படி இருந்தாருன்னு இங்கே வேதத்தை பார்த்தீங்கன்னா, அவன் போன அந்த வாசலே பார்த்துட்டு இருந்தான். அப்படின்னா அவர் அவரவே இல்லை, அந்த வாசலே பார்த்துட்டு இருக்காருன்னா என்ன சொல்லுவாங்க, பித்து பிடிச்சவ மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா அந்த பிள்ளை இல்லை, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இன்னொரு பிள்ளை கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த பிள்ளை இல்லையே. ஒரு ஆடு உங்கள் குடும்பத்தில் சிதறி போச்சுன்னு அந்த குடும்பம் ஊனமுள்ள குடும்பம், அந்த கால் இல்லை, அது நிற்க வேண்டிய இடம் அங்கே இல்லை, காலியாக இருக்குது. அப்படின்னா சாஞ்சிரம் சில நேரங்களில். அதனால தான் நான் சொல்லுவேன், குடிகார புருஷனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சும்மாவாவது நீங்கள் வச்சுக்கணும், அந்த இடம் காலியாக்கக்கூடாது, நொண்டி குதிரை ஆகிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். இந்த தகப்பனை பார்க்கும்போது பரலோக அப்பாவுக்கு நல்ல மெய்ப்பனுக்கு பாவமாக இருந்துச்சு. கடைசி அவனை பாடம் படிக்க வச்சு, அவனுக்கு வேலை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், அந்த பன்னிகளுக்கு கொடுக்குற ஆகாரம் அந்த தவிடு கூட இல்லாமல் அவனை கஷ்டப்பட வச்சு உணர வச்சார். சில நேரங்களில் சில பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் கவலைப்படாதீங்க, உணர்த்துவதற்காக கூட இருக்கும், ஆண்டவர் ஈன இறக்கம் இல்லாமல் பண்ணுறதில்ல. அவனை உணர்த்தி மறுபடியும் அவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாக, இந்த குடும்பத்தோடு இணைக்கிறதுக்காக சிதறி போனவனை சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சிதறி போனவர்களை சேர்க்கிறவர், அவனுடைய இருதயத்தில் உணர்வை கொடுக்குறார். ஆகா, நம்ம அப்பா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், இன்றைக்கி நம்ம இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம கொளுத்து போய் நம்ம தேவையில்லாம நண்பருடைய பேச்சை கேட்டு நம்ம இப்படியாக வந்துட்டோம் என்று சொல்லி மறுபடியும் அந்த வீட்டிற்குள்ளே அவன் சேர்ந்தான். சேர்க்கிற ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய விருந்து வச்சாரான். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சு போன புருஷன், பிரிஞ்சு போன மனைவி, பிரிஞ்சு போன பிள்ளைகள், பிரிந்து போன பெற்றோர்கள் குடும்பத்தோடு இணைஞ்சி உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். மூன்றாவது, சுமக்கிற மேய்ப்பன். முதலாவது மேய்க்கிற மேய்ப்பன், ரெண்டாவது சேர்க்கிற மேய்ப்பன், மூன்றாவது சுமக்கிற மேய்ப்பன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:5-6 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? கண்டுபிடித்த பின்பு, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட, அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும், சிநேகிதரையும் அயலகத்தாரையும், அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. பாருங்க, அந்த காணாமல் போன அந்த ஆடு, சிதறி போன ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவானாம், சந்தோஷத்தோடே அதன் தோள் மேலே போட்டு சுமந்துட்டு வருவானாம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, காணாமல் போயிடுச்சு ஆடு, மனம் போன போக்கில் போச்சு, சிதறடிக்கப்பட்டது, வாழ்க்கையை வீணாக்கிடுச்சு, எல்லாம் உண்மைதான். அப்படின்னா வீணானவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய இருதயம் நொந்து போன நிலைமையில் இருக்கான். கோபத்தில் மேய்ப்பன் என்ன பண்ணியிருக்கலாம், நீ கொளுத்து போய் தானே போனேன், ஒழுங்காக நடந்து வான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை நடத்தி கூட்டுட்டு வரலாம். கழுத்தில் ஒரு கயிறை கட்டிட்டு கையில் ஒரு கயிறை வச்சுட்டு வா, நட, நீ பண்ணினதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இது தான் அப்படின்னு கூட்டுட்டு வரலாம். ஆனால் நல்ல மெய்ப்பான் அப்படி பண்ண மாட்டான். ஏன் தெரியுமா, ஏற்கனவே அவன் போய் கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி இழைச்சி போய் பலன் இல்லாமல், சத்துவம் இல்லாமல் உடைஞ்சி போய் எல்லாராலும் அமுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அலங்காரம் இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த ஆடை கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்த மாட்டான் நல்ல மேய்ப்பன். அதான் நல்ல ஆண்டவருடைய அடையாளம். என்ன பண்ணுவான் தெரியுமா, ஏற்கனவே அது வந்து போச்சு, கூட கொஞ்சம் அதை நோகடிக்காமல் இன்றைக்கி நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், கூப்பிட போவோம், ஆனால் வர்றதுக்குள்ளால் கூட கொஞ்சம் அவனுடைய இருதயத்தை நோகடிச்சிட்டு தான் கூப்பிட்டு வருவோம். ஆனால் நல்ல மேய்ப்பன் அப்படியில்லை, அதை எடுத்து தோள் மேலே வச்சுட்டு சந்தோஷமாக வரும். நீ நடக்கவே நடக்காதப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னா என்ன அர்த்தம், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக அவனை மகிழ்ச்சியாக்குறதுல ஆண்டவர் ரொம்ப குறியாக இருப்பார். அவனை தூக்கி தோள் மேலே வச்சுட்டு அழகாக வருவார். இவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, சிதறடிக்கப்பட்ட என் நாடு, காணாமல் போன என் நாடு எனக்கு கிடச்சிருச்சு, ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே தோள் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள், இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், கொஞ்ச நாளாக நானும் நானாக இல்லை, வெளியே போன என் பிள்ளையும் பிள்ளையாக இல்லை, இப்போ நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த அட்மாஸ்பியரை இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். உங்கள் முழு குடும்பமும் சந்தோஷமாக இருக்க
இந்த லாக்டவுனுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி வாழ, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அப்படியெல்லாம் செதறி கிடந்த உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஒன்று சேர்த்து இப்போ காணாமல் போன பிள்ளைகளை ஆண்டவரே நேராக போய் கண்டுபிடிச்சி தோள் மேலே தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சுமந்து கொண்டு வருகிறார். சுமக்கிற மேய்ப்பன். அதுக்கு பிறகு அவனுக்கு கஷ்டம் கொடுக்கறதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்துட்டு வர்றது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். அதன் சுமக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார், நம்முடைய அவமானங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சுமக்கிற மேய்ப்பன். நம்முடைய துக்கங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் சுமந்துட்டார், நம்முடைய வியாதிகளை எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார். அடுத்த 5வது வசனம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமானோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், சுமக்கிற தேவன் உங்களை மட்டும் சுமக்க மாட்டார், உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்தார், உங்களுடைய அவமானங்களை சுமந்தார், உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்பொழுது அந்த சிலுவையினுடைய பாரம் அல்ல, நம்முடைய எல்லாருடைய துக்கங்கள், பாவங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாம் சேர்ந்த அழுத்தத்திலே தான் இயேசு அந்த சிலுவை சுமக்க முடியாமல் கீழே விழுந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய துக்கங்களை அவரை சுமந்துட்டார், இனி நீ துக்கப்பட வேண்டாம். இன்றைக்கு உன்னுடைய வீடு ஒரு துக்க வீடு போல இருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய வீடு இன்றைக்கு ஒரு மரண அமைதியில் இருக்கிறதா? இன்றைக்கி அந்த வீட்டை ஆண்டவர் மறுபடியும் சுறுசுறுப்பாக உற்சாகமான ஒரு வீடாக, மறுபடியும் அந்த குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிற வீடாக இன்றைக்கி மாற்றப்போகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு முடவனை ஒரு சிலர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களாம், தோள் மேலே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வசனம் அழகாக சொல்கிற, ஒரு 4 பேர் ஒரு திமிர்காதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்துலே வந்தாங்களா. அப்படின்னா 4 பேர் சுமந்து தூக்குறதுன்னா அவனை ஏதோ ஒன்றில் வச்சு 4 பேர் சேர்ந்து கட்டிலோ ஏதோ ஒன்றில் வச்சுட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. 4 பேர் ஒருவனை சுமந்தார்கள். எதுக்கு சுமந்தாங்க? அவனுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கணும். அவன் நொண்டியாக கிடக்கிறான், முடவனாக கிடக்கிறான், நடக்க முடியாமல் இருக்கான், இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். அதை யாரிடத்துல கொண்டு வந்தார்கள்? நல்ல மேய்ப்பனிடத்துல கொண்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவனை விட்ட உடனடியாக ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடாது, துள்ளி குதித்து மற்றவங்களை போல் உற்சாகமாக செய்யணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனை பார்த்து சொல்ல, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக வீட்டுக்கு போனான். அப்படின்னா வரும்போது அந்த படுக்கை அவனை சுமந்துட்டு வந்துச்சு, அந்த படுக்கை அநேகர் சுமந்தார்கள், படுக்கை இவனை சுமந்தது, அந்த படுக்கையே 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க 4 முனையில். ஆனால் திரும்பி போகும்பொழுது இவனை சுமந்த அந்த படுக்கையை இவன் சுமந்து கொண்டு போகிறான். அப்படி ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். உடைய சரீரத்தில் என்ன வியாதி? அவர் சுமக்கிற மெய்ப்பன் தானே. உன்னுடைய வியாதிகளை அவர் சுமந்தார், உன் துக்கங்களை சுமந்தார், உன்னுடைய தழும்புகளினால் நீ குணமானேன்னு ஆண்டவருடைய வசனம் சரியாக சொல்லுகிறது அல்லவா? சுமக்கிற ஆண்டவர் உன்னை மாத்திரமல்ல, உன் வியாதியையும் அவர் சுமப்பார். அவர் சுமந்து தீர்த்தவர். அப்படின்னா உன் வியாதியை அவர் சுமந்து தீர்த்துட்டார். இதுக்கு மேலே அந்த வியாதியை நீ தேடியும் காண மாட்டேன். அது தேடியும் காணாத அளவுக்கு ஆண்டவர் பிடிங்கி போட்டால் போட்டது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து வராது, அது மீண்டும் தலை தூக்காது, அது மீண்டும் முளைக்கவே முளைக்காது. ஒரு முறை ஒரு தகப்பனார் தன்னுடைய வாலிப மகளை கூப்பிட்டு வந்தார். அவளுக்கு மேரேஜ் கூட ஆகலை. அவளுக்கு இந்த பிரஸ்ட்டுக்கு கீழே இந்த பகுதியில் அந்த அக்கிள் பக்கத்தில் ஒரு பெரிய கட்டி, அதன் நிமித்தம் டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணும்போது 1-3 ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பெட் ஸ்கேன் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்தாச்சுன்னா அது கேன்சர், அங்கேருந்து பரவி அந்த பிரஸ்ட் பக்கமாக அது மூவ் ஆகிட்டே வந்துட்டு வேர் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னாங்க. அதனால் டாக்டர்ஸுடைய அட்வைஸ் படி அந்த பிரஸ்ட் ரிமூவ் பண்ணணும், அந்த மார்பகத்தை ரிமூவ் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தகப்பனுக்கு ஒரே கவலை, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனதுக்கு பிறகுனாலாவது பரவாயில்ல, அவங்க ஹஸ்பண்டு அதை வேறு ஒரு கோணத்தில் எடுத்துக்குவார், என் பிள்ளையுடைய எதிர்காலமே இதை நிமித்தம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த தகப்பனும் அந்த மகளுமாக வந்தாங்க. நான் கேட்டேன், என் மகளே உன் முகம்லாம் வீங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் அப்படி கலங்கி போயிருக்கு. அப்பா வச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, 23 வயசோட என் லைஃபே முடிஞ்சு போச்சு.
என்று என்னமோ சொல்லி புலம்பி அழ ஆரம்பித்தாள். அப்போ நான் அவள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இப்போ நீ எங்கே வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். அப்போ இந்த வசனத்தை நீயே முடிச்சிரு, ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு மீதி அந்த அண்டர்லைனை நீயே ஃபில்லப் பண்ணிடுன்னு சொன்னேன். அவள் சொன்னால், கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா இந்த குறைவு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாகும். அதுக்கு நீ இப்படி அழுதுட்டு எனக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. நீ அடைக்கல பட்டணத்துக்கு வந்திருக்கேன்னா அடைக்கலநாதராக இயேசு இருக்கிறாரு. அவர் உன்னுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தவர், உன்னுடைய சாபங்களை சுமந்தவர், அவமானங்களை சுமந்து தீர்த்தவர். அவர் சுமந்ததை நீ சுமக்க வேண்டாம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுக்காக தானே நீங்கள் வந்திருக்க. நீ பயப்படாத மகளே, நம்ம இப்போ ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக ஜெபிக்கும்போது ஒரு அழகான வசனம் இருக்கிறது. வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன். வியாதியை உன்னை விட்டு விலக்கி போடுவேன் அப்படின்னா அந்த கட்டியை உன் சரீரத்திலிருந்து விலக்கி போடுவேன், ரிமூவ் பண்ணிடுவேன் தான் அர்த்தம். விலக்கி போடுவேன்னா என்ன அர்த்தம்? ரிமூவ் பண்ணிடுவேன் தான் அர்த்தம். அன்னைக்கு அந்த மகளுக்கு அப்படித்தான் ஒரு நான் சர்ஜரி பண்ணேன். வசனங்களை வச்சு இந்த கட்டியை உன் சரீரத்திலிருந்து விலக்கி போடுவேன். ஆண்டவர் விலக்கி போட்டுட்டு இதுக்கு மேலே யாரும் அதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திருப்பி யாரும் ஓப்பன் பண்ணாத அளவுக்கு மூடுகிறவர் அப்படின்னாச்சுன்னா திருப்பி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லா சர்ஜரியை கிளியராக பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை, உனக்காக யாவற்றையும் செய்து முடித்தேன். சர்ஜரி சக்ஸஸாக செய்து முடித்தாச்சு. நீ வீட்டுக்கு போ மகளே. கத்தி படலை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனங்கள் உள்ளே போய் அதை தூக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு வாரம் கழித்து திருப்பி இன்னொரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள், இன்னொரு டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு இன்னொரு ஸ்கேன் எடுங்க, உங்களுக்கு அந்த கட்டி இருக்கிறத தேடியும் காணாதிருப்பாய். அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகள் ஒரு வாரம் கழித்து செக் பண்ணும் பொழுது அப்படி ஒரு கட்டி இருந்த ஒரு சின்ன அடையாளமாக ஒன்றுக்கு மூணு முறை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. எல்லா ஸ்கேனும் இருக்குது, அதோட இந்த ஸ்கேனை பார்த்தா ஒன்றுமே இல்லைம்மா, உனக்கு நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி அழகாக மேரேஜ் பண்ணி பிள்ளைகளை பற்றி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாட்சி இல்லை, ஒரு ஆயிரம் சாட்சி. இன்றைக்கி உங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தவர். கண்களை மூடி நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகள் என் பின்னாலே வர என் கையில் இருந்த ஒருவனும் அவர்களை பறிக்க முடியாது. அவைகளை புல்லுள்ள இடங்களிலே நானே மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய்விடு. ஒருவேளை அவற்றில் ஒரு சில சிதறடிக்கப்பட்டால் நானே அவர்களை கூட்டி சேர்ப்பேன், நானே அவர்களை சுமப்பேன், அவர்களையும் சுமப்பேன், அவர்கள் கடன்களையும் சுமப்பேன், அவர்கள் வியாதிகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சேர்ந்தே சுமப்பேன். என் பிள்ளைகள் சுமக்க தேவையில்லை, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவேன். நம்பிக்கை வார்த்தை கொடுத்த எங்கள் நல்ல தேவனே, நீர் வார்த்தையில் உண்மையுள்ள, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன் அல்லவா? இப்பொழுதும் என் ஆடுகள் என்னை நீர் உரிமை பாராட்டினீர். அந்த ஒரு வார்த்தை போதப்பா, எங்கள் குடும்பத்தை உங்கள் மந்தையில் சேர்த்துட்டீங்களே, உங்கள் பார்வை எங்கள் மேலே விழுந்துருச்சே, இனி நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் என்று சொல்லிவிட்டீர். எந்தெந்த பிள்ளைகள் வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரே என் தொழுவத்தை, என் குடும்பத்தை, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நல்ல மெய்ப்பனாகி உம்முடைய கையிலே கொடுக்கிறேன். எங்கள் தொழுவத்தை இனி நீரே நடத்தும், எங்கள் குடும்பத்திலே நல்ல மெய்ப்பனாக நீர் வாரும் என்று தன் குடும்பத்தை நிபந்தனையற்ற விதத்திலே உம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆக உடைய சமூகத்தில் வருகிறேன். சொல்லி இருக்கிறேன், என் தொழுவத்தில் வந்தா நான் நல்ல மேய்ப்பேன், என் சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னேன். தேவ சத்தத்தை கேட்பதற்கு பதிலாக
ஏதேதோ சத்தத்தை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை விரயமாக்கி கொண்டு நேரத்தை சாகடித்து கொண்டு நேரத்தை விரயமாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் கரம் இறங்கி வரட்டும். ஏதேதோ சத்தத்திற்கு தங்கள் செவிகளை விட்டு கொடுத்த என் பிள்ளைகள் இனி தேவ சத்தம் கேட்கிற பிள்ளைகளாக அவர்களுடைய செவிகள் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். அவருடைய செவிகளுக்குள்ளால தேவ சத்தம் துணிக்கட்டும். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்க நல்ல மேய்ப்பன் இவர்கள் வீடுகளிலே முழுமையாய் தங்கியிருந்து இவங்க வீட்டு தொழுவங்கள் இவருடைய குடும்பங்கள் உடைய கண்ட்ரோலில் எடுப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.